ஸோ நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஐம்பெருங்காப்பியங்கள் மற்றும் ஐஞ்சிறுங்காப்பியங்கள் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ ஐம்பெருங்காப்பியங்கள் ஐஞ்சிறுங்காப்பியங்கள்லேருந்து குவஷ்சன்ஸ் அதிகமாக இடம்பெறுது. ஸோ ஐம்பெருங்காப்பியங்கள்னால் என்ன, ஐஞ்சிறுங்காப்பியங்கள்னால் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஐம்பெருங்காப்பியங்கள் அறம், பொருள், இன்பம், வீடு ஆகிய நான்கையும் எடுத்துரைப்பது தான் என்ன சொல்கிறாங்கன்னா ஐம்பெரும் காப்பியங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அறம், பொருள், இன்பம், வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய நான்கையும் எடுத்துரைப்பது ஐம்பெரும் காப்பியங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ இதே தொடர் நிகழ்ச்சிகளை கொண்டு கதைப்போக்கில் அமைவதால் இதனை தொடர்நிலை செய்யுள் என்றும் அழைப்பார். அப்போ தொடர்நிலை செய்யுள் என்று அழைக்கப்படும் நூல் இது அப்படின்னு கேட்கலாம். ஐம்பெருங்காப்பியங்கள் தொடர்நிலை செய்யுள் என்றும் அழைக்கப்படுகிறது. ஸோ ஐம்பெருங்காப்பியம் ஐஞ்சிறுங்காப்பியம் என காப்பிய இலக்கண வகுத்து கூறும் நூல் தண்டி அலங்காரம். அப்போ கேட்கலாம், ஸோ காப்பிய இலக்கணத்தை பற்றி வகுத்து கூறும் நூல் எது அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா தண்டி அலங்காரம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ காப்பியம் என்பது காப்பை இயல்புவது என்ற தமிழ் சொல், சரிங்களா, என்ற தமிழ் சொல் ஆகும். காவியம் என்ற வடமொழி சொல்லின் திரிபு தான் அப்படின்னு சொல்லுவாங்க. காப்பியம் என்பது காவியம் என்ற வடமொழி சொல்லின் திரிபு தான் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஸோ காப்பியம் என்பது காப்பை இயம்புவது அப்படின்னு சொல்லி தமிழ் சொல். ஐம்பெருங்காப்பியங்கள் என்ற தொடரை முதன் முதலில் கூறியவர் கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின் தான் மயிலைநாதர். ஐம்பெருங்காப்பியங்கள் என்ற தொடரை முதன் முதலில் கூறியவர் யாருன்னு கேட்டேன்னா மயிலைநாதர். ஐம்பெருங்காப்பியங்களின் நூற்பெயர்களை முதன் முதலில் குறிப்பிட்டவர் கந்தப்ப தேசிகர் அப்படின்னு சொல்கிறாங்க. கந்தப்ப தேசிகர். ஸோ சிலப்பதிகாரம், மணிமேகலை, வளையாபதி, குண்டலகேசி, சீவக சிந்தாமணி, இது ஐந்தையும் என்ன சொல்லுவாங்க இப்போன்னா ஐம்பெருங்காப்பியங்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சிலப்பதிகாரம், மணிமேகலை, சீவக சிந்தாமணி, வளையாபதி, குண்டலகேசி, சீவக சிந்தா, சரிங்களா, சிலப்பதிகாரம், மணிமேகலை, சீவக சிந்தாமணி, வளையாபதி, குண்டலகேசி. இப்போ ஃபஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது சிலப்பதிகாரம். இதில் இருக்கக்கூடிய முக்கியமான பகுதிகளை மட்டும் நம்ம பார்க்குறோம். ஸோ சிலப்பதிகாரம் எல்லாமே ரொம்ப முக்கியமானது. சிலப்பதிகாரத்தை இயற்றியவர் யாருன்னு பார்த்தோம்னா இளங்கோவடிகள். ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின். சிலப்பதிகாரத்தின் ஆசிரியரார் அதிகப்படியாக கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின். அடுத்து பார்த்தோன்னா இளங்கோவடிகளின் பெற்றோர் அப்படின்னு பார்க்கும்பொழுது இமயரமன் நெடுஞ்செயலாளன் நரசோனை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இளங்கோவடிகளின் காலம் கிபி இரண்டாம் நூற்றாண்டு, கிபி இரண்டாம் நூற்றாண்டு இளங்கோவடிகளின் காலம். ஸோ அடிகள் எத்தனை அடிகள் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா 5100 அடிகள் இருக்குது. ஸோ 5100 வரிகள் அப்படின்னு சொல்கிறாங்க. சிலம்பு கூட்டல் அதிகாரம் தான் சிலப்பதிகாரத்தை பிரிப்பது. சிலம்பு கூட்டல் அதிகாரம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் மகர ஒற்று வழித்தல் விகாரமாயிற்று, ஓகேங்களா. அந்த மகர ஒற்று என்ன, அது விகாரம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, வேறு ஒன்றும் இல்லை. ஸோ சிலம்பினால் அதிகரித்த வரலாற்றை கூறுவதால் சிலப்பதிகாரம் என்று கூறுகிறார். சிலம்பினால் அதிகரித்த வரலாற்றை பற்றி கூறுவதால் சிலப்பதிகாரம். அதுக்கப்புறம் இதில் இருக்கக்கூடிய எத்தனை காண்டங்கள், புகார் காண்டம், மதுரை காண்டம், வஞ்சி காண்டம் என்று 3 காண்டங்களை கொண்டது, 30 காதைகளை கொண்டது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பகுதி ரொம்ப முக்கியம். புகார் காண்டம் 10 காதைகளையும், மதுரை காண்டம் 13 காண்டங்களையும், வஞ்சி காண்டம் அப்படிங்கிறது 7 காதைகளையும் கொண்டது, சரிங்க. இந்த பகுதி சிலப்பதிகாரத்தில் இதுதான் அதிகமாக கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின். எத்தனை காண்டங்கள் இருக்குது, எத்தனை காதைகள் இருக்குது, ஒவ்வொரு காண்டத்திலையும் எத்தனை காதைகள். ஸோ புகார் காண்டம்னா 10, மதுரை காண்டம்னா 13 காண்டங்கள், வஞ்சி காண்டம் அப்படி 13 காதைகள், வஞ்சி காண்டம் அப்படின்னா 7 காதைகள் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஸோ அரும்பதங்கள் உரைகள். ஸோ உரைகள் சிலப்பதியாருது அரும்பதங்களுக்கு உரை கண்டவர் யாருன்னு பார்த்தோன்னா அரும்பத உரைகாரர் அப்படின்னு சொல்கிறாங்க. அடியாருக்கு நல்லார் நூல் முழுக்கும் விளக்க உரை கண்டவர். நம்ம வெங்கடசாமி நாட்டார் தற்கால உரை கண்டவர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இவங்கெல்லாம் வந்து சிலப்பதியார் நூலுக்கு உரை கண்டவர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. நூலின் சிறப்பு பெயர் கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் இடம்பெறும். நூலின் சிறப்பு பெயர் அனைத்துமே முக்கியமானது தான். சிலப்பதிகார நூலின் சிறப்பு பெயர் அப்படின்னு பார்க்கும்பொழுது முத்தமிழ் காப்பியம் என்று கூறுவார்கள், குடிமக்கள் காப்பியம் அப்படின்னு சொல்லுவாங்க, இரட்டை காப்பியம் சிலப்பதிகாரமும் மணிமேகலையும், ஸோ இரட்டை காப்பியம் அப்படின்னு சொல்லுவாங்க, ஒற்றுமை காப்பியம், நாடக காப்பியம், புரட்சி காப்பியம், மூவேந்தர் காப்பியம், தமிழ் தேசிய காப்பியம், உரையிடையிட்ட பாட்டுடை செய்யுள் என்றும் அழைப்பர். இதெல்லாம் வந்து அதிகமாக கேட்கப்படக்கூடிய கொஸ்டின். சரிங்களா? ஸோ அடைமொழி இந்த சிறப்பு பெயர்கள் தான் அதிகமாக கேட்குறாங்க. சிலப்பதிகாரம் கூறும் 3 உண்மைகள் இதுவும் கேட்பாங்க. அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்றாகும், உரைசால் பத்தினை உயர்ந்தோர் ஏத்துவர், ஊழ்வினை உறுத்து வந்து ஊற்றும் அப்படிங்கிறது சிலப்பதிகாரம் கூறும் 3 உண்மைகள். 3 உண்மைகள். ஸோ சிறப்புகள் அப்படின்னு பார்க்கும்பொழுது இளங்கோவடிகள் என்ன மரபு அப்படின்னு பார்த்தோன்னா சேர மரபினர். இளங்கோவடிகள் சேர மரபினர். ஸோ அவருடைய தமையன் அப்படிங்கிறனா சேரன் செங்குட்டுவன், இளங்கோவடிகளின் தமையன் சேரன் செங்குட்டுவன். ஸோ தனக்கு இளையவரான இளங்கோவடிகள் நாடாழ்வார் கணியன் கூற்றினை பொய்யாக்க இவர் இளமையிலே துறவு பூண்டு கூட்டத்தில் தங்கினார் அப்படின்லாம் ஒரு கூற்று இருக்குது.
அரசியல் வேறுபாடு கருதாத சமய வேறுபாடுகள் அற்ற துறவி யார் அப்படின்னு கேட்பாங்க. சமய வேறுபாடு துறவி இளங்கோ வடிகள். ஐம்பெருங்காப்பியங்களும் முதன்மையானது சிலப்பதிகாரம், என்ன தான் ஃபஸ்ட்டு கேட்கக்கூடிய கொஸ்டின். தமிழின் முதல் காப்பிய நூல் இது கேட்கலாம், தமிழின் முதல் காப்பிய நூல் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா சிலப்பதிகாரம். ஸோ பலவராலும் பலராலும் போற்றப்படக்கூடிய ஒரு காப்பிய நூல் சிலப்பதிகாரம். ஸோ வழக்குரை காதை என்பது மதுரை காண்டத்தின் பத்தாவது காது, சரிங்களா, பத்தாவது காதை வழக்குரை காதை அப்படின்னு சொல்லுவாங்க வழக்கு. ஸோ மதுரையில் அதை போய் மன்னர்கிட்ட என்ன கேட்பாங்க, கோவலன் கொலைக்கு கண்ணகி என்ன கேட்பாங்கன்னா நீதி கேட்கக்கூடிய அந்த வழக்குரை காதை அப்படிங்கிறது பத்தாவது காதையாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இசை நாடகமே சிலப்பறியாத காதையின் உருவமாகும் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ மலைவாழ் மக்கள் வேங்கை மரத்தின் கீழ் கண்ணகி சிலையை பார்த்தனர். கேட்கலாம், மலைவாழ் மக்கள் எந்த மரத்தின் கீழ் கண்ணகி சிலையை பார்த்தனர் அப்படின்னு கேட்டாங்கன்னா வேங்கை மரத்தின் கீழ், வேங்கை மரத்தின் கீழ் கண்ணகியின் சிலையை பார்த்துருக்காங்க. சீத்தலை சாத்தனார் கண்ணகி கோவலன் வரலாற்றை கூற அதனை இளங்கோவடிகள் இயற்றினார். அப்போ கேட்கலாம், யார் வரலாற்றை கூறினார்கள், யார் இயற்றினார்கள், இயற்றினது இளங்கோவடிகள்னு சொன்னோம். யார் கூற எழுந்தாங்கன்னா சீத்தலை சாத்தனார் கூற, இல்லை சீத்தலை சாத்தனார் கோவலன் வரலாற்றை, கண்ணகி கோவலன் வரலாற்றை கூற அதனை என்ன சொன்னாங்க, இளங்கோவடிகள் இயற்றினர். அடுத்த கொஸ்டின் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. முடிகள் வேந்தர் மூவருக்கும் உரியது, அடிகளை நீரே அழுக என்று கூறியவர் யாருன்னு கேட்பாங்க சீத்தலை சாத்தனார். இப்போ ரீசெண்டாக கேட்ட ஒரு கொஸ்டின், அடிக்கடி கேட்பாங்க அடிகளை நீரே அருள்க என்று கூறியவர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா சீத்தலை சாத்தனார் இளங்கோவடிகளுக்கு கூறியது, அல்லது இளங்கோவடிகள் சீத்தலை சாத்தனாருக்கு கூறியது, அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் அடிக்கடி மாற்றி மாற்றி கேட்பாங்க. ஸோ சீத்தலை சாத்தனார் கூறியது தான் வந்து அடிகளை நீங்களே அருள்க அப்படின்னு சொல்லக்கூடியது. அடுத்து பார்த்தோம்னா நாட்டுதும் யாமோர் பாட்டொடி செய்யல் என்று சிலப்பதிகாரத்தை பாடத் தொடங்கியவர் யாருன்னு கேட்டால் இளங்கோவடிகள். இந்த கொஸ்டினும் ரொம்ப முக்கியமானது. ஸோ இளங்கோவடிகள் சிலப்பதிகாரத்தை சீத்தலை சாத்தனாரின் முன்னிலையில் அரங்கேற்றம் செய்தார் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் காலத்தால் கதையால் தொடர்பால் பாவகையால் ஒன்றுபட்டது அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால தான் இரட்டை காப்பியம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ புகார் காண்டம் அப்படிங்கிறது சோழ நாடு, மதுரை காண்டம் என்பது பாண்டிய நாடு. புகார் காண்டம்ன்றது சோழம் நாடு, மதுரை காண்டம் அப்படிங்கிறது பாண்டிய நாடு, வஞ்சி காண்டம் அப்படிங்கிறது சேர நாடை சார்ந்தது. ஸோ மன்னனை தலைவனாக கொள்ளும் மக்களை தலைவனாக கொண்ட பாடப்பட்ட ஒரு நூல் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா சிலப்பதிகாரம். அதனால தான் மக்கள் காப்பியம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த கொஸ்டின் ரொம்ப முக்கியமானது. கண்ணகிக்கு கோவில் எழுப்பியவன் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா கண்ணகிக்கு கோவில் கட்டியவன் சேரன் செங்குட்டுவன். ஓகேங்களா, சேரன் செங்குட்டுவன். கண்ணகிக்கு இமயமலையிலிருந்து சிலை எடுத்த போது உடனிருந்த அரசர்கள் யார் அப்படின்னு பார்த்தா இலங்கை மன்னன் கயாவாகு, சோழ மன்னன் பெருநற்கிள்ளி, கனக விசயன் அவங்க தான் வந்து கூட இருந்திருப்பாங்க சேரன் செங்குட்டுவன் கோயில் கட்டிய போது. கண்ணகிக்கு கோயில் அமைந்துள்ள இடம் கேரளாவில் உள்ள திருவஞ்சிக்கலம், கேரளாவில் உள்ள திருவஞ்சிக்கலம் அப்படிங்கிறது இன்னமும் இருக்கத்தான் செய்யுது. ஸோ கண்ணகிக்கு கோயில் கட்டியவன் யாருன்னு கேட்பாங்க சேரன் செங்குட்டுவன். இதெல்லாம் வந்து சிலப்பதிகாரத்தில் அதிகமாக கேட்கப்படக்கூடிய கொஸ்டின்ஸ். ஸோ வேறு என்ன கேட்கலாம் அப்படின்னு பார்க்கும் பொழுது கண்ணகி கோவிலில் முதல் பெண் பூசாரி தேவந்தி அப்படிங்கிறவங்க. கண்ணகி வழிபாடே தற்போது திரௌபதி காளியம்மன் வழிபாடாக ஏற்று தீமிதி திருவிழாக்கள் நடைபெற்று, இன்னமும் அங்கே என்ன பண்ணிட்டுருக்கு, திருவிழாக்கள்லாம் நடைபெற்றது. ஸோ கண்ணகியை காளியாக வணங்குகிறார்களாம். கண்ணகி என்ற சொல்லுக்கு என்ன பொருள் அப்படின்னு கூட கேட்பாங்க. கண்ணகி என்ற சொல்லுக்கு கண்களால் நகுபவள் என்று பொருள், கண்களால் நகுபவள் என்று பொருள். அப்போ அந்த சிலப்பதிகாரத்திற்கு சில சான்றோர்களின் கூற்று என்ன, எல்லாமே கேட்கப்படக்கூடிய ஒரு கொஸ்டின் தான். நெஞ்சை எல்லும் சிலப்பதிகாரம் அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின், நெஞ்சை எல்லும் சிலப்பதிகாரம் என்று கூறியவர் யாருன்னு கேட்டாங்கன்னா மகாகவி பாரதியார். ஸோ தேனிலே ஊறிய செந்தமிழின் சுவை அப்படின்னு கேட்டவர் யார் அப்படின்னா கவிமணி தேசிய விநாயகனார். இது ரெண்டும் அடிக்கடி கேட்பாங்க சிலப்பதிகாரத்துடைய போராட்டு கூற்றுகள். ஸோ நெஞ்சை எல்லும் சிலப்பதிகாரம் என்று கூறியவர் பாரதியார், தேனிலே ஊறிய செந்தமிழின் சுவை அப்படின்னு சொன்னவர் கவிமணி தேசிக விநாயகனார். சிலப்பதிகாரம் என்பதை விட சிறப்பு அதிகாரம் என்று கூறியவர் உவே சாமிநாதர். தமிழ் மக்கள் எல்லோரையும் ஒருங்கே காணும் நெறியில் நின்று தமிழ் மக்கள் எல்லோரையும் ஒருங்கே காணும் நெறியில் நின்று நூல் செய்தவர் இளங்கோவடிகள் என கூறியவர் மூவா. அப்போ அந்த நான்கு கூற்றுக்களையும் எல்லாம் படிச்சுக்கணும். நெஞ்சையிலும் சிலப்பதிகாரம் பாரதியார், தேனிலே ஊறிய செந்தமிழின் சுவை அப்படின்னு சொன்னவர் கவிமணி தேசிய விநாயகனார், சிலப்பதிகாரத்தை விட சிறப்பதிகாரம் என்று கூறுங்கள் அப்படின்னு சொன்னவர் உவே சாமிநாதர். அடுத்து பார்த்தோன்னா தமிழ் மக்கள் எல்லாத்தையும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒருங்கே காட்டும் நூல் படைத்தவர் இளங்கோவடிகள் அப்படின்னு கூறியவர் பார்த்தோன்னா மு வரதனாசனார்.
ஸோ சிலப்பதிகாரத்தின் கதை அப்படின்றது கொடுத்துருக்காங்க. ஒரு சில அந்த பாங்குகளை மட்டும் சில பாத்திரங்கள் மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். காவிரி பூம்பட்டத்தின் பெருமனிதன் பெருவணியன் அப்படின்னு பண்ணால் மசத்துவன் மகன் கோவலன். அதுக்கப்புறம் காவிரி பூம்பட்டத்து பெருமணிய மாநாயக்கனின் மகள் சரி மாசத்துவனின் மகன் யார் அப்படின்னு பார்த்தோன்னா கோவலன், மாநாயக்கனின் மகள் கண்ணகி. அதிராத பேச்சும் உதிராத சிறப்பும் கொண்டவள் அப்படின்னு சொல்லி அவருடைய சிறப்பை சொல்கிறாங்க. கண்ணகி திருமகள் போன்ற கழகுடையவள் அப்படின்னு சொல்கிறாங்க. பத்தினி தெய்வம் கண்ணகி. கண்ணகியின் தோழி யாருன்னு கேட்கலாம், தேவந்தி. ஓகேங்களா, தேவந்தி அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ மாதவியின் தாய் சித்திரவதி, மாதவியின் தோழி அப்படின்னா வயந்தமாலை. கண்ணகியின் தோழி தேவந்தி, மாதவியின் தோழி அப்படின்னு பார்த்தோன்னா வயந்தமாலை. ஸோ கோவலன் ஆடலரசி மாதவியிடம் சென்று தனது செல்வத்தை விசாரிக்கிறாங்க. ஸோ ஆடலரசி என்று அழைக்கப்படக்கூடியவர் யாருன்னு கேட்பாங்க, மாதவியிடம். மாதவியை தான் என்ன சொல்கிறாங்க, ஆடலரசி என்று அழைப்பார்கள். சிலப்பதிகாரத்தில் ஆடலரசி என்று அழைக்கப்படக்கூடியவர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா மாதவி. ஸோ இந்திர விழா எத்தனை நாட்கள் நடைபெறும் அப்படிங்கிறது கேட்கப்படக்கூடிய குவெஸ்சன். இந்திர விழா 28 நாட்கள் நடைபெறும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இந்திர விழா குறித்து கூறும் நூல் எது அப்படின்னா சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் ரெண்டுமே கூறும். இந்திர விழானா 28 நாட்கள் நடைபெறக்கூடிய ஒரு திருவிழா. அந்த இந்திர விழாப்பளி விழாவை பற்றி கூறக்கூடிய நூல் நூல்கள் அப்படின்னு பார்த்தோன்னா சிலப்பதிகாரமும் மணிமேகலையும். அதற்கடுத்து பார்த்தோன்னா வணிகத்தின் பொருட்டு கண்ணையும் கோவிலையும் மதுரை சென்றனர். ஓகேங்களா, இவர்களுக்கு துணையாக வந்தவர் யார் அப்படின்னு கேட்டனா கவுந்தி அடிகள். இது அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு குவெஸ்சன், மதுரை. ஓகேங்களா, ஸோ கவுந்தியடிகள் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க தான் அவர்களுக்கு துணையாக சென்ற ஒரு துறவி என்று கூறுறாங்க. மதுரைக்கு மதுரைக்கு தன கோவலனுக்கும் கண்ணகிக்கும் துணையாக சென்ற சமண துறவியின் பேர் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா கவுந்தியடிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் மதுரையில் மாதிரி என்னும் இடைக்குளம் மூதாட்டியிடம் மதுரை எடுத்த புரஞ்சேரியில் அடைக்கலம் புகுந்தோம். ஸோ கேட்கலாம், மதுரையில் அடைக்கலம் தந்தவர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா மாதிரி. அப்புறம் மாதிரியின் மகள் ஐயை அப்படின்றது கூடுதல் தகவல் தெரிஞ்சுக்கலாம். வரி என்றால் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வரி என்பது இசைப்பாடல் ஆகும். ஓகேங்களா, வரி என்பது இசைப்பாடல். ஸோ கோவலன் கொல்லப்பட்ட செய்தியை கூறியவள் யாருன்னு பார்த்தோன்னா ஆயர் வீட்டு ஒரு முதியவள் வந்து தான் சொல்லியிருப்பாங்க கண்ணகிட்ட. ஸோ காய்கதிர் செல்வனே கல்வனோ என கல்வன் என கேட்டவள் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா கண்ணகி. போய் கேட்குறாங்க, வாதாடுறாங்க. பாண்டியனின் மனைவி பாண்டிமாதேவி கோப்பெருந்தேவி. சரிங்களா, ஸோ பாரத மன்னன் எனப்படப்படன் பாண்டியன் நெடுஞ்செழியன். ஓகேங்களா, நெடுஞ்செழியன் கோப்பெருந்தேவி. புறாவின் துன்பத்தை நீக்கியவர் யார் அப்படின்னு கேட்டாங்க மன்னன் சிபி, சோழ மன்னன் சிபி. மகனை தேர் சக்கரத்தில் கொன்றவன் மனுநீதி சோழன் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா, அது ரெண்டும் மன்னர்கள். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா கண்ணகியின் கார்ச்சிலம்பு எந்த பரல்களை கொண்டது, இது கேட்கக்கூடிய ஒரு குவெஸ்சன். கண்ணகியின் கார்ச்சிலம்பு மாணிக்க பரல்கள். சரிங்களா, பாண்டிய மன்னனின் பாண்டிமாதேவியின் கார்ச்சிலம்பு முத்து பரல்கள். ஓகேங்களா, ஸோ கண்ணகி, கண்ணகியுடைய கார்ச்சிலம்பு பாண்டிமாதேவியின் கார்ச்சிலம்பு. ஸோ கண்ணகியின் கார்ச்சிலம்பு வந்து மாணிக்க பரல்கள் கொண்டது, பாண்டிமாதேவியின் கார்ச்சிலம்பு அப்படிங்கிறது முத்து பரல்களை கொண்டது அப்படிங்கிறது தெரிஞ்சு வச்சுக்கொள்ளணும். ஸோ இதன் மூலமாக தான் என்னாகும் அப்படின்னா கதையில் திருப்பம் ஏற்படும். ஸோ கோவலன் தான் கொலையாளி அல்ல அப்படிங்கிறது நிரூபிக்கப்படும். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா கணவனை எழுந்த மகளிருக்கு எவ்விதத்திலும் ஆறுதல் கூற இயலாது என்று சொல்லுவர் கோப்பெருந்தேவியின் கூற்று. ஸோ அடுத்து இறைவனை நடனமாட செய்தவள் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா பத்திரகாளி. அதேமாதிரி காட்டை இருப்பிடமாக கொண்டவளும் பத்திரகாளி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ தாருகனின் மார்பை பழந்தவர் துர்கை அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாமே கேட்கக்கூடிய கூற்றுகள், கேட்கக்கூடிய குவஸ்டின்ஸ். அப்புறம் வழக்குறை காதையின் கண்ணகியின் கூற்று அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கூற்றை ஒரு விட படிச்சிடலாம். அடுத்து திங்களை போற்றதும் திங்களை போற்றதும் எந்த நூலில் இடம்பெற்ற ஒரு வரி அப்படின்னு கேட்டாங்கன்னா சிலப்பதிகாரத்தில் போட்டிருக்கோம். திங்களை போற்றதும் திங்களை போற்றதும் ஞாயிறு போற்றதும் ஞாயிறு போற்றதும் மாமழை போற்றதும் மாமழை போற்றதும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு குவெஸ்டினாக இருக்குது. ஸோ இதான் வந்து சிலப்பதிகாரத்தில் கொடுத்துருக்கக்கூடிய கூற்றுகள், நம்மளுக்கு தெரிய வேண்டிய விஷயங்கள். ஓகேங்களா, அடுத்து மணிமேகலை. சிலப்பதிகாரம் மட்டும் கொஞ்சம் கூடுதல் தகவல் தெரிஞ்சிருக்கும். ஸோ இனி வரக்கூடியதெல்லாம் எளிமையாக பார்த்தலாம். அடுத்து பார்க்கக்கூடியது மணிமேகலை அப்படின்னு சொல்கிறோம். மணிமேகலை அப்படிங்கிறது ஆசிரியர் பெயர் அப்படின்னு பார்த்தோன்னா மதுரை கூலவாணியன் சீத்தலை சாத்தனார். இவர் தான் வந்து மணிமேகலையின் ஆசிரியர். ஸோ சீதலை சாத்தனின் இயற்பெயர் சாத்தன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சீத்தலை என்ற ஊர் எங்கே இருக்குது, திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் இருக்குது. ஸோ இவருடைய காலமும் கிபி 2 நூற்றாண்டு, கிபி 2 நூற்றாண்டு. ஸோ மணிமேகலையுடைய அடிகள் 4755 அடிகள் இருக்குது. ஸோ இதுவிலே உள்ள காதைகள் 30 காதைகள். ஸோ சிலப்பதிகாரத்திலையும் 30 காதைகள், மணிமேகலையும் 30 காதைகள் இருக்குது. பாவகை நிலைமண்டல ஆசிரியப்பா, சமயம் பௌத்த மதம். சரிங்களா,
சமயம் பௌத்த மதம் அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கலாம். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா சிறப்பு பெயர்கள் யாருக்கு, சீத்தலை சாத்தனுடைய சிறப்பு பெயர்கள் தண்டமிழ் ஆசான் என்று புகழப்பட்டவர் யார் அப்படிங்கிறது முந்தைய கேள்வித்தாளில் கேட்கப்படக்கூடிய கேட்ட ஒரு குவஷின். சாத்தன், நன்னூர் புலவன் என்ற சிறப்பு பெயர்களே உள்ளது. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா நூலின் சிறப்பு பெயர்கள். ஸோ அவருடைய பெயர் காரணங்கள் என்ன அப்படிங்கிறது பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு மணிமேகலை துறவு அப்படின்னு பார்த்தோன்னா மாதவியின் மகளான கேட்கலாம், மாதவியின் மனு சரிங்களா, மணிமேகலை யாருடைய மகள் கேட்டாங்கன்னா மாதவியின் மகள். ஸோ மாதவியின் மகளான மணிமேகலை இளமையிலேயே துறவு போன்றதை கூறுவதால் மணிமேகலை துறவு அப்படின்னு சொல்கிறாங்க. முதல் சமய காப்பியம் என்று அழைக்கப்படக்கூடிய ஒரு நூல் கேட்கலாம், முதல் சமய காப்பியம் என்று அழைக்கப்படக்கூடிய நூல் எது அப்படின்னு கேட்பாங்க. ஓகேங்களா, அது கேட்டாங்க அப்படின்னா மணிமேகலை பௌத்த சமய கொள்கைகளை வலியுறுத்தி கூறுவதால் அதனை முதல் சமய காப்பியம் அப்படின்னு சொல்கிறாங்க. அறக்காப்பியம் அப்படின்னு சொல்கிறாங்க. சீர்திருத்த காப்பியம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ புரட்சி காப்பியம் அப்படிங்கிறது சிலப்பதிகாரத்தையும் சொல்லுவாங்க, மணிமேகலையும் சொல்கிறாங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா கதை களஞ்சிய காப்பியம் அப்படின்னு சொல்லுவோம். பசிப்பினி போக்கிய மருத்துவ காப்பியம், இது அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு குவஷன். பசிப்பினி போக்கிய மருத்துவ காப்பியம் எதனால் அப்படின்னா அமுத சுரபியை கொண்டு அனைவரின் பசிப்பினையும் மணிமேகலை போக்கியவர். அப்போ குவஷன் இப்படி கூட கேட்கலாம், அமுத சுரபியை கொண்டு பசிப்பினை நீக்கியவள் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா மணிமேகலை அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, ஸோ பசிப்பினி போக்கியவள் அப்படின்னு சொல்லக்கூடியது. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா பசி போற்றும் காப்பியம், ரைட். ஸோ இதனுடைய சிறப்புகள் அப்படின்னு பார்த்தோன்னா இந்தியாவை நாவலந்தீவு என குறிப்பிடும் நூல் எது அப்படின்னு கேட்பாங்க. இந்தியாவை நாவலந்தீவு என குறிப்பிடும் நூல் அப்படின்னு பார்த்தோன்னா மணிமேகலை அப்படின்னு சொல்கிறோம். தமிழில் தோன்றிய முதல் சமய காப்பியம் அப்படிங்கிறது இப்போ தான் பார்த்தோம். அதே மாதிரி உலகில் முதலில் தோன்றிய பெண் துறவி யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா மணிமேகலை. சீத்தலை சாத்தனம் இளங்கோவடிகளும் சமகாலத்தவர் கிபி இரண்டாம் நூற்றாண்டு தான் பார்த்தோம். மதுரையில் கூலவாணியம் செய்து வந்ததால் கூலவாணியன் சீத்தலை சாத்தனார் என்று அழைக்கப்பட்டார். மதுரையில் கூலவாணியம் செய்து வந்ததால் அவரை கூலவாணியன் சீத்தலை சாத்தனார் என்றும் அழைக்கப்படுவார். ஸோ சொற்சுவை பொருட்சுவை இயற்கை வர்ணனையில் நிறைந்த ஒரு நூல் தான் மணிமேகலை அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த குவஷின் ரொம்ப முக்கியமானது, இரட்டை காப்பியங்கள் என்று அழைக்கப்படக்கூடியது எதுன்னு கேட்பாங்க. அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு குவஷின், சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் இரட்டை காப்பியங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் மணிமேகலை துறவு வாழ்க்கையை சொல்கிறதா, மணிமேகலை துறவு அப்படின்னு சொல்லலாம். மணிமேகலை சீர சமூக சீர்திருத்த காப்பியம் என்றும் அழைக்கப்படுகிறது, பௌத்த மத நூல். ஸோ பாதத்தில் சக்கர ரேகை சரிங்களா, சகசர அல்லது சக்கர ரேகை அமையப்பெற்றவர் யாருன்னு பார்த்தோன்னா புத்தர். கோவலனுக்கும் மாதவிக்கும் பிறந்த மகள் மணிமேகலை. ஸோ மணிமேகலை விரும்பியவன் உதயகுமாரன். மணிமேகலையின் தோழி யாருன்னு கேட்கலாம், சுதமதி, சுதமதி அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து யாருடைய உதவியால் அமுத சுரபியை பெற்றார் அப்படின்னா தீபதிலகையின் உதவியால் அமுத சுரபியை பெற்று புகார் நகரை அடைந்தவள் மணிமேகலை. அடுத்து ஒரு குவஷின் அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு குவஷினாக இருக்குது, யாருடைய அறிவுரைப்படி மணிமேகலை அமுத சுரபியில் பிச்சைட்டா அப்படின்னு பார்க்கும்பொழுது அரவணடிகளின் அறிவுரைப்படி ஆதிரையுடன் முதன் முதலில் அமுத சுரபியில் பிச்சை பெற்றவள் மணிமேகலை. அப்போ யாருடைய அறிவுரைப்படி அப்படின்னு பார்த்தனா அரவணடிகள். அமுத சுரையில் பிச்சை இட்டவர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆதிரை. இது ரெண்டுமே குவஷின் தான், இது ரெண்டுமே முந்தைய கேள்வித்தாளில் கேட்ட ஒரு குவஷின். ஸோ இந்த வரி ரொம்ப ரொம்ப முக்கியமானது, யாருடைய அறிவுரையின்படி மணிமேகலை அமுத சுரபியிடம் பிச்சை ஏற்றாள் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அது ஒன்று அரவணடிகள், யாரிடம் பிச்சை ஏற்றாள் அப்படின்னு பார்க்கும்பொழுது ஆதிரையிடம் முதன் முதலில் அமுத சுரபியில் பிச்சை எடுத்தாள் அப்படின்னு சொல்லுவாங்க. அமுத சுரபி முற்பறையில் ஆபுத்திரனிடம் இருந்தது அப்படின்லாம் சொல்கிறாங்க, பட் அதெல்லாம் தெரிஞ்சுக்கிற வேண்டிய விஷயம். அடுத்த குவஷின் ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது, உலகில் தோன்றும் தீவினை என்று மணிமேகலை குறிப்பிடுவது எது அப்படின்னா கொலை களவு மற்றும் காமம் தான் வந்து உலகில் தோன்றும் தீவினை அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பார்த்தோன்னா மணிமேகலையில் கூட ஒரு சில மேற்கோள்கள் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒரு சில மேற்கோள்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, அறம் எனப்படுவது யாதனை கேட்பின் மறவாது, இதுகே மண்ணூருக்கெல்லாம் உண்டியும் உடையும் உரையுள்ளம் அல்லது சரிங்களா. இந்த குவஷின் இந்த வரி ரொம்ப முக்கியமானது, இது எந்த நூலில் இடம்பெற்றுள்ளதுன்னு கேட்டாங்கன்னா மணிமேகலை அப்படின்னு கேட்பாங்க. ஓகேங்களா, அப்போ இதுதான் வந்து மணிமேகலையில் நம்மளுக்கு தெரிய வேண்டிய முக்கியமான பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஸோ அடுத்த குவஷன், இதுவுமே உண்டி கொடுத்தாரே உயிர் கொடுத்தாரே என்று வினமும் நூல் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா மணிமேகலை. ஸோ உணவு சரிங்களா, உணவு கொடுத்தவர் தான் என்னது உயிர் கொடுத்தவர்கள் அப்படின்னு சொன்னவர் யார், எந்த நூல் எடுத்து எம்புகிறது, உண்டியை கொடுத்தவர்னா உணவு கொடுத்தவர், உணவு கொடுத்தவர் தான் உயிர் கொடுத்தவர் அப்படின்னு கூறும் நூல் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா மணிமேகலை தான் சொல்கிறாங்க.
அடுத்து பார்த்தோம் அப்படின்னா சீவக சிந்தாமணி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ சீவக சிந்தாமணி ஸோ ஆசிரியர்னு பார்த்தோன்னா திருத்தக்க தேவர், சீவக சிந்தாமணி ஆசிரியர் திருத்தக்க தேவர். ஸோ இவருடைய காலம் பார்த்தோம் அப்படின்னா 9ஆம் நூற்றாண்டு. ஸோ சோழ நாட்டை சார்ந்த சமணர் அப்படின்னு சொல்கிறாங்க, சோழ நாட்டை சார்ந்த சமணர் பாவகை விருத்தப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. பாடல்கள் 13 இளம்பகம் 3145 பாடல்களை கொண்டது. இவர் இயற்றிய நூல்கள் அப்படின்னு பார்த்தோன்னா இது கூட ஒரு கொஷின் தான், நரிவிருத்தம் என்ற நூலின் ஆசிரியர் யாருன்னு கேட்டாங்க. ஸோ இவர் தான் நரிவிருத்தம் என்ற நூலின் ஆசிரியர் திருத்தக்க தேவர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்து பார்க்கும் பொழுது சீவக சிந்தாமணியில் வேறு என்ன தெரியணும், தமிழ் மொழியின் கண் விளங்கும் ஐம்பெருங்காப்பியங்களுள் சீவக சிந்தாமணியும் ஒன்றாகும். சிந்தாமணி என்பதற்கு என்ன பொருள்னு கேட்குறாங்க. சிந்தாமணி என்ற சொல்லுக்கு ஒளி குன்றாத மணி என்ற பொருள், ஒளி குன்றாத மணி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ திருத்தக்க தேவரின் சிறப்பு பெயர்கள் அப்படின்னு பார்த்தபோது திருத்தகு முனிவர், திருத்தகன் மாமுனிவர், திருத்தக மகாமுனிவர், தமிழ் கவிஞருள் அரசன். இது கேட்கக்கூடிய ஒரு குவெஸ்டின், தமிழ் கவிஞருள் அரசன் என்று அழைக்கப்படக்கூடிய கவிஞர் யாருன்னு கேட்டாங்கன்னா திருத்தக்க தேவர். ஸோ அடுத்து பார்த்தோன்னா மனநூல் ரொம்ப முக்கியமான ஒரு குவெஸ்டின் இது. மனநூல் என்று அழைக்கப்படும் நூல் எது அப்படின்னு கேட்பாங்க, அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு குவெஸ்டின். மனநூல் என்று அழைக்கப்படக்கூடிய ஒரு நூல் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா சீவக சிந்தாமணி. 13 இளங்கம் மூலம் 8 மனைவிகளை பெற்றும் கூறுகிறது சரிங்களா. அடுத்து பார்த்தோன்னா சிந்தாமணி நினைத்தே தரும் ஆற்றல் மிக்க சிந்தாமணி கல் அதை போன்று இலக்கிய வளம் நிறைந்த ஒரு நூல். அடுத்து காமநூல் அப்படின்னு சொல்கிறாங்க, முக்தி நூல் என்றும் சொல்கிறார்கள். ஸோ நூலின் சிறப்புகள் அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா நூலின் சிறப்புகள். ஸோ நாமகள் இளம்பகம் முதல் முக்தி இளம்பகம் வரை மொத்தம் எத்தனை இளம்பகங்கள் இருக்குது அப்படின்னு கேட்டனா சிலப்பதிகாரத்தில் 13 இளம்பகங்கள் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். தமிழ் அன்னைக்கு அணி செய்தவர் யார், தமிழ் அன்னைக்கு அணி செய்தவர், தமிழ் அன்னைக்கு அணி செய்தவர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா திருத்தக்க தேவர். குன்றுதல் இல்லாத அழகிய தமிழ் நடை உடையதாலும் தமிழ் மாந்தர் தம் நெஞ்சில் வைத்து போற்றத்தக்குதலும் சிந்தாமணி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதோடைய சிறப்பாக சொல்கிறாங்க. சீவக சிந்தாமணிக்கு நிகரான கவிதை கேட்கக்கூடிய ஒரு குவெஸ்டின், சீவக சிந்தாமணிக்கு நிகரான ஒரு கவிதை நூல் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா நீலகேசி. நீலகேசி என்பது 5 சிறுங்காப்பியங்களில் ஒரு நூல். அப்போ கேட்கலாம் சீவக சிந்தாமணிக்கு ஒப்பாக கூறப்படும் 5 சிறுங்காப்பியம் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா நீலகேசி தான் சொல்லுவாங்க சரிங்களா. ஸோ இதான் சீவக சிந்தாமணியில் முக்கியமாக தெரிய வேண்டியது. அடுத்து தெரிய வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு பார்த்தோன்னா ஸோ உரை எழுதியவர் அப்படின்னு பார்த்தோன்னா உச்சிமேர் புலவர் நச்சினார் கிணியர் தான் உரைமூல் உரை எழுதியுள்ளார். உச்சிமேர் புலவர் நச்சினார் கிணியர். ஸோ சீவகனின் தாய் அப்படின்னு கேட்டோன்னா விசையை ஓகேங்களா, சீவகனின் தாய் அப்படின்னு பார்க்கும் பொழுது விசையை. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா விருத்தம் என்னும் பாவினத்தால் அமைந்த முதல் காப்பியம், விருத்தம் என்னும் பாவினத்தால் அமைந்த முதல் காப்பியம் அப்படின்னு சொல்லக்கூடியது சீவக சிந்தாமணியை தான் சொல்கிறாங்க. ஸோ தமிழ் கவிஞர்களின் அரசன் என்று திருத்தக்க தேவரை புகழ்ந்தவர் யார். ஸோ தமிழ் கவிஞர்களின் அரசன்றது அவருடைய ஒரு புனைப்பெயர், ஒரு புகழ்ந்துரை அப்படிங்கிறது பார்த்தோம். அப்படி புகழ்ந்தவர் யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா ஜியு பப் தான் புகழ்ந்திருக்காரு. தமிழ் கவிஞர்களுள் அரசன் என்று அழைக்கப்படுவர் திருத்தக்க தேவர் என்று புகழ்ந்தவர் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஜியு பப் ஓகேங்களா. ஸோ ஜியு பப் சீவக சிந்தாமணியை எதனோட ஒப்பிடுகிறார் அப்படின்னு பார்த்தோன்னா எலியட் மற்றும் ஓடிசியுடன் ஒப்பிடுகிறார் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம். ஒடிசியுடன் ஒப்பிடுகிறார். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா சீவக சிந்தாமணியில் ஒரு அகப்பை முகந்து கொண்டேன் என்று கூறியவர் யாருன்னு பார்த்தோன்னா கம்பர். அப்புறம் சரவண பிளகுலா கல்வெட்டுகள் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். சரவண பிளகுலா கல்வெட்டுகளில் திருத்தக்க தேவரை பற்றி குறிப்புகள் காணப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா சுடுகாட்டில் பிறந்தவன் சீவகன் அப்படின்னு சொல்கிறாங்க. சீவகனின் நண்பன் அல்லது தம்பி யாருன்னு பார்த்தோன்னா நகுலன். அதே மாதிரி சீவகனின் தாய் மாமன் அப்படின்னு பார்த்தோன்னா கட்டியக்காரன். இது அந்தளவுக்கு இம்பார்ட்டன் இல்லை, பட் நண்பன் அப்படிங்கிறது கேட்கலாம் ஓகேங்களா. தென் ஸோ அதுக்கப்புறம் லைட்டாக வாட்ச் விட்டுக்கலாம். முக்கியமானது அப்படின்னு பார்க்கும்பொழுது அதனுடைய மேற்கோள்கள், சீவகனுடைய சீவக சிந்தாமணியுடைய மேற்கோள்கள் அப்படின்னு சொல்லி ஒரு சில வரிகள் கொடுத்துருக்காங்க. இதை நம்ம பார்த்துக்கொள்ளலாம். அப்போது இதுவரையும் பார்த்தது என்ன அப்படின்னா சீவக சிந்தாமணியுடைய முக்கியமான பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது. ஸோ அதை நல்லா படிச்சுக்கிட்டாலே போதுமானது. அப்போ சிலப்பதிகாரம், மணிமேகலை, சீவக சிந்தாமணி அப்படிங்கிறது பார்த்துருக்கோம். அடுத்து வளையாபதி.
ஸோ வளையாபதி என்பது எந்த நூல் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு சமயசார் நூல், சமண சமய நூல். அவருடைய ஆசிரியர் பெயர் தெரியவில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஆசிரியர் பேர் கிடையாது. ஸோ இந்த நூல் எந்த காலத்தை சார்ந்தது? 9 காலத்தை சார்ந்தது. இதனுடைய மூல நூல் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ வளையாபதியின் மூல நூல் அப்படின்னு பார்த்தோன்னா வைசீக புராணம், வைசீக புராணம். ஸோ வளையாபதி அப்படின்றதில் தெரிய வேண்டிய விஷயம் இதுதான். ஃபஸ்ட்டு அவருடைய நூல் என்ன நூல் அப்படின்னு மட்டும் கேட்குறாங்க, அது நல்லா படித்துக்கொள்ளிருங்க. மற்றபடி பார்த்தோம் அப்படின்னா முழுமையாக கிடைக்கப்படாத காப்பியங்களில் வளையாபதியும் ஒன்று அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஸோ நவகோடி நாராயணன் என்னும் வணிகன் வேறு இன பெண்களை மணந்து பின் மனைவியை அவன் வெளியிடம் சென்ற, அதாவது பணியை விட்டு வெளியிடம் செல்கின்றான் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் அந்தளவுக்கு ஒரு முக்கியமானது எதுவும் இல்லை. கடைசி 4 விருத்தப்பகலோடு 6 விருத்தப்பகலும் காணப்படுகின்றன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கொள்ளலாம். அடுத்து குண்டலகேசி, இதுவும் கேட்கக்கூடிய ஒரு குவஷன். குண்டலகேசின்னு ஆசிரியர் யாருன்னு கேட்பாங்க, நாதகுத்தனார், காலம் 8 நூற்றாண்டு. இது என்ன பாக்கியம் அப்படின்னு பார்த்தோன்னா இது ஒரு சௌத்த சமய காப்பியம், சௌத் பௌத்த சமய காப்பியம். மணிமேகலையும் இதுவும் எனது கேட்கலாம். 50 பௌத்த சமய காப்பியங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது குண்டலகேசியும் மணிமேகலையும். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா குண்டலகேசி என்றால் சுருண்ட முடியுடையவள் என்பது பொருள். குண்டலகேசி என்பது சுருண்ட முடியுடையவள் என்பது பொருள். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இதற்கு குண்டலகேசி விருத்தம் மற்றும் அகலவி அகலகவி என்று வேறு பெயர்களும் உண்டு. அகலகவி என்று அழைக்கப்படக்கூடிய நூல் எது அப்படின்னு கேட்கலாம். ஸோ குண்டலகேசியின் பெயர் பத்தரை, இவளின் கணவர் பெயர் காலன் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா குண்டலகேசி சாரிபுத்தரிடம் தோற்று புத்த மதத்தை தழுவினார். யாரிடம் தோற்று புத்த மதத்தை தழுவினார் அப்படின்னு சொல்லி கேட்கப்படலாம். அதுக்கப்புறம் ஒரு சில மேற்கோள்கள் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. இது குண்டலகேசியுடைய மேற்கோள்கள். அப்போ இதுவரை நம்ம பார்த்தது என்ன அப்படின்னா 50 அப்படின்னு சொல்கிறோம். சிலப்பதிகாரம் பார்த்தோம், மணிமேகலை பார்த்தோம், சீவக சிந்தாமணி பார்த்தோம், அதற்கடுத்து வளையாபதி குண்டலகேசி. அதில் ரொம்ப முக்கியமாக படிக்க வேண்டியது சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் நன்றாக படிச்சிடணும். அடுத்து சீவக சிந்தாமணியில் தெரிய வேண்டிய பாயிண்ட்ஸ் அப்படி பார்த்தோம். வளையாபதி குண்டலகேசி, குண்டலகேசி ரொம்ப முக்கியமானது, நாதகுத்தனார், அது ஒரு பௌத்த சமய காப்பியம். ஓகே, அப்படி பார்த்தோம் அப்படின்னா 5 காப்பியங்கள். ஸோ அறம் பொருள் இன்பம் வீடு அது 4 பொருளையும் உணர்த்தும் வகையில் வருவது பெருங்காப்பியம். இவற்றில் ஒன்றோ சிலவோ குறைந்து காருவது 5 அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அறம் பொருள் இன்பம் வீடு என்று 4 உணர்த்தும் வெளிப்பட்டு காணப்படும் காப்பியங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா 50 சொல்லியிருந்தோம். ஸோ அந்த 50 அறம் பொருள் இன்பம் வீடு 4 உணர்த்தும். இதில் ஒன்றோ அல்லது ஒரு சிலதோ இடம்பெறாமல் இருக்கக்கூடிய காப்பியங்கள் தான் என்ன சொல்கிறாங்கன்னா 5 அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி சொல்லக்கூடியது எது அப்படின்னா தண்டி அலங்காரம் தான் அதற்கு இலக்கணம் இருக்குது. ஸோ 5 அதனுடைய ஆசிரியர்கள் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். ஸோ நீலகேசியின் ஆசிரியர் பெயர், அதனுடைய ஆசிரியர் பெயர் நம்மளுக்கு தெரியவில்லை. சூளாமொழியின் ஆசிரியர் வந்து தோழாமொழி தேவர். யசோதர கவியின் ஆசிரியர் பேர் வந்து ஒன்று வெண்ணாவலூர் உடையார் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இவங்க ரெண்டு பேருக்கு உடைய ஆசிரியர்கள் தினமும் மற்றபடி பெயர் தெரியவில்லை அப்படிங்கிறது மற்ற 3 நூல்களும் பெயர் தெரியவில்லை. யாராக இருக்குது அப்படின்னா நீலகேசி, உதயகுமாரன் காவியம், நாகுமாரன் காவியம். ஒவ்வொன்றாக என்னென்னு பார்க்கலாம். 5 அனைத்துமே என்ன காப்பியம்னு சொல்லிட்டாங்க, சமண காப்பியம். 5 அனைத்துமே சமய காப்பியங்கள் ஆகும். இப்போ இப்படி ஒரு கொஸ்டின்லாம், 5 அனைத்துமே டேஷ் காப்பியம் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா சமண காப்பியம், பௌத்த காப்பியம் அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டாங்கன்னா 5 அனைத்தும் சமண காப்பியங்கள் ஆகும். ஸோ அப்புறம் வந்து 5 ஒரு சில முக்கியமான வரிகள் அப்படிங்கிறது பார்க்கலாம். ஸோ நீலகேசி அப்படின்னாலே நீலகேசி என்ன பாடல்கள், எத்தனை பாடல்கள், 10 894 கொண்டது. அதுக்கப்புறம் இதனால் ஏன் பெயர் இந்த மாதிரி பேர் வந்துச்சு, நீலகேசியுடைய பெயர் காரணம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நீளம் என்றால் கருமை, கேசம் என்றால் கூந்தல், கரிய கூந்தலை உடையவள் என்பது பொருள். கரிய கூந்தலை உடைய பொருள். இன்னொரு குவஷன் என்ன அப்படின்னா நீலகேசி திரட்டு என்று அழைக்கப்படும் நூல் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நீலகேசி திரட்டு என்று அழைக்கப்படக்கூடியது நீலகேசி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ காப்பிய தலைவி நீலி, ஸோ அருக சமய பெண் துறவி அப்படின்னு பார்த்தோன்னா நீலகேசி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ குண்டலகேசி என்ற நூலுக்கு நிகராக பாடப்பட்ட ஒரு நூல் ஆல்ரெடி பார்த்துருக்கோம். குண்டலகேசி என்ற நூலுக்கு நிகராக பாடப்பட்ட ஒரு நூல் தான் நீலகேசி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நீலி பேய் உருவத்தை நீக்கியவர், முனிச்சந்திர முனிவர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கலாம் இதெல்லாமே. அடுத்து சூளாமணி, 2 5 சூளாமணி. சூளாமணியுடைய ஆசிரியர் பேர் நம்மளுக்கு தெரியும், அதுதான் வந்து நம்ம சொல்கிறோம்
தோழாமொழி தேவர். ஸோ இது 2330 பாடல்களையும் 12 சர்க்கங்களையும் கொண்டது. இப்போ விருத்தப்பாவலானது சமய காப்பியம் தான், ஏன்னா ஐஞ்சிருங்காப்பியங்கள் அனைத்துமே சமண காப்பியங்கள் தான். ஸோ பெயர் காரணம் சூளாமொழியைப் போல் ஒளியும், அதாவது சூளாமொழியைப் போல் மிக்க ஒளியினும் சிறப்பினை உடையவள் என்பது பொருளாம். அதனால தான் சூளாமணி அப்படின்னு சொல்லியிருந்திருக்காங்க. ஸோ சூளாமணி அதனுடைய மூலக்கதை ஸ்ரீபுராணம் எனப்படும் ஆறு கத மகாபுராணத்தை தழுவியது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்நூலை பற்றிய செய்தி சரவண பழகுலா கல்வெட்டில் காணப்படுகிறது. கேட்கலாம், எந்த நூலை பற்றி? சூளாமணி என்ற நூலை பற்றி சரவண பழகுலா கல்வெட்டில் காணப்படுகிறது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ விருத்தப்பாவை கையாள்வதில் தோழாமொழி தேவர் திருத்தக்க தேவரையே மிஞ்சிவிட்டார் என்று புகழ் தேவர் யாருன்னு கேட்பாங்க. இது முக்கியமான ஒரு குவஷன். மூவா. ஸோ விருத்தப்பா கையாள்வதில் தோழாமொழி தேவரையே, சாரி, தோழாமொழி தேவர் திருத்தக்க தேவரையே மிஞ்சிவிட்டார் என்று கூறியவர் மு வரதராசனார் கூறியிருக்காங்க. இது கேட்கக்கூடிய குவஷனும். அடுத்த ஒரு புகழ்வரை பார்த்தோன்னா, சிந்தாமணியை விட செப்பமான நடையை உடையதான் சூளாமணி என்று கி வி ஜெகநாதன் பாடியுள்ளார். சிந்தாமணியிலும் கூட இத்தகைய ஓட்டமும் இனிமையும் சுவையும் இல்லை என்று கூறியவர் யார் அப்படின்னா தீப்போ மீனாட்சி சுந்தரனார். அப்போ இது மூன்று புகழ்வுரைகளும் முக்கியமானது. சூளாமணியை பற்றிய இந்த மூன்று புகழுரைகளும் முக்கியமானது. ஸோ அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஐஞ்சிருங்காப்பியங்களில் மூன்றாவது யசோதர காவியம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ யசோதர காவியம் அப்படின்னு பார்க்கும் பொழுது, ஸோ ஆசிரியர் அப்படின்னு பார்த்தோன்னா வெண்ணாவலூர் உடையார்வேல் அப்படின்றத பார்த்தோம். ஸோ பாடல்கள் எண்ணிக்கை 320 பாடல்களும் 5 சர்க்கங்களும் கொண்டது. விருத்தப்பால் தான். ஸோ அதே மாதிரி சமண சபைய காப்பியமாக தான் இருக்குது. ஸோ இதனுடைய மூல நூல் என்ன அப்படின்னு கேட்கலாம். ஸோ உத்தரபுராணம் குணபத்திரர் இயற்றியது. யசோதர காவியத்தின் மூல நூல் எது அப்படின்றது இதுக்கு முன்னாடி முந்தைய கேள்வித்தாளில் கேட்ட ஒரு குவஷன் தான். டிஎன்பிஎஸ்சியில் உத்தரபுராணம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ உதயநாட்டு மன்னன் மாரிதத்தன் அபயஸ்வரி அபயரிஷி மற்றும் அபயமதி ஆகிய முனிவர்களை உயிர் பலி கெடுக்க முயற்சித்து உயிர்குலையின் தீமையை உணர்ந்து விடுவிக்கிறான். எனவே உயிர்குலை தீது என்று உணர்த்தும் ஒரு நூல் எது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ உயிர்குலை தீது என்று உணர்த்தும் நூல் எது அப்படின்னு கேட்பாங்க. அடுத்து ஒரு குவஷின், யசோதர சரிதம் என்றும் நூலை தழுவி யசோதர புட்பதந்தர் எழுதிய யசோதர சரிதம் என்னும் நூலை தழுவி என்னும், சரிங்களா, என்னும் நூலை தழுவி யசோதர காவியம் இயற்றப்பட்டது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ உயிர்குலை தீது என்ற கூறும் என்று கூறும் நூல் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா யசோதர காவியம். சிற்றின்பத்தின் சிறுமை, பேரின்பத்தின் பெருமை, இசைக்காமத்தை தூண்டும் எண்ணம் கருத்துக்கள் யசோதர காவியத்தின் வற்புறுத்தப்படுகின்றன. அதில் முக்கியமானது நமக்கு உயிர்குலை தீது அப்படிங்கிறத தெரிந்து கொள்ளலாம். அடுத்து பார்த்தோன்னா உதயகுமார காவியம். ஸோ அவருடைய ஆசிரியர் கந்தியர் என்னும் சமணத்துறவி, கந்தியர் என்னும் சமணத்துறவி அப்படின்னு சொல்கிறாங்க. பாடல்கள் 329 பாடல்களையும் 6 காண்டங்களையும் கொண்டது. ஸோ விருத்தப்பா தான். ஸோ சமயம் என்னது அப்படின்னு பார்த்தோன்னா சமண சயம். ஸோ இது கேட்ட குவஷின், உதயகுமார காவியத்தின் மூல நூல் எது அப்படின்னு கேட்டோம்னா பெருங்கதை. ஸோ பெருங்கதை அப்படின்னு சொல்கிறாங்க. பெருங்கதை என்பது உதயகுமார காவியத்தின் மூல நூல் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ உதயனுக்கு விச்சை வீரன் மற்றும் பல கலை வல்லவன் என்ற வேறு பெயர்களும் உண்டு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். மற்றபடி தேவையில்லை. அதை அடுத்து பார்க்கக்கூடியது பெருங்கதை. அதோடைய மூல நூல் அப்படின்னு பார்க்கும்பொழுது பெருங்கதை அப்படின்னு சொல்கிறோம். ஸோ பெருங்கதை அதனுடைய ஆசிரியர் பார்த்தோன்னா கொங்குவேல் அப்படிங்கிறவங்க தான் ஆசிரியர். பெருங்கதையின் ஆசிரியர் யார் அப்படின்னு கேட்டானா கொங்குவேல். கொங்குவேல் மாக்கதை என்றும் உதயணன் கதை என்றும் கூறியவர். ஸோ உதயணன் வரலாற்றை தமிழில் முதலில் கூறிய ஒரு சமண காப்பியம். இதற்கு கொங்குவேல் மாக்கதை என்றும் பெயரும் உண்டு. கொங்குவேல் மாக்கதை என்ற பெயரும் உண்டு சமண சமய காப்பியம். இதனை கொங்குவேல் மாக்கதை என்றும் உள்ளோம். பெருங்கதையை எவ்வாறு கூறுவார்கள்? கொங்குவேல் மாக்கதை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கோசாம்பி நாட்டின் அரசனின் மகனான உதயணன் என்பவனின் கதையே பெருங்கதை அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பார்த்தோன்னா நாககுமார காவியம். ஸோ ஐஞ்சிருங்காப்பியங்களில் ஐந்தாவதாக இருக்கக்கூடியது பார்த்தோம் அப்படின்னா நாககுமார காவியம். ஸோ நாககுமார காவியம் பெயர் தெரியவில்லை, அவருடைய ஆசிரியர் பெயர் தெரியவில்லை. சமண காப்பியம் தான். அடுத்து அதே மாதிரி பாவகையும் பார்த்தோன்னா விருத்தப்பாவ தான். ஸோ இதில் நூலின் வேறு பெயர் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா நாகப்பஞ்சமி கதை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நாகப்பஞ்சமி நோன்பை பற்றி சிறப்பை கூறக்கூடிய ஒரு நூல் தான் நாககுமார காவியம். ஸோ நூல் முழுமையும் மரணத்தையும் போகத்தையும் பற்றி கூறும் நூல் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா அதுதான் வந்து நாககுமார காவியம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் ஐஞ்சிருங்காப்பியங்களில் தெரிய வேண்டிய விஷயம். மேக்ஸிமம் கேட்டால் அதனுடைய மூல நூல்கள் கேட்கலாம், அல்லது அதற்கு ஒப்பாக காணப்படும் நூல் எது அப்படிங்கிற மாதிரி குவஷன்ஸ் கேட்கலாம். ஐஞ்சிருங்காப்பியங்களில் அவ்வளோதான் குவஷன் கேட்க முடியும். பட் ஐம்பெருங்காப்பியங்களில் தான் அதிகமான கேள்விகள் அப்படிங்கிறது நம்மளுக்கு கேட்பாங்க. ஸோ ஐம்பெருங்காப்பியங்களை நன்றாக படித்துக்கொள்ள வேண்டும். ஸோ முக்கியமாக பார்த்தோன்னா சிலப்பதிகாரத்தையும் மணிமேகலத்தையும் நல்லா படிச்சுக்கணும்.
இதுதான் வந்து ஐம்பெருங்காப்பியங்கள் மற்றும் ஐஞ்சிறுங்காப்பியங்கள் நம்மளுக்கு தெரிய வேண்டிய முக்கியமான வரிகள். ஸோ எனிவே கீப் வாட்சிங், கீப் ப்ரிப்பரிங். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் ஆல்.